வெல்கம் டு ஜோ குக் வித் லவ். இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோன்னா மட்டன் குழம்பு. அதை தேங்காய் வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். இப்போது அதை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 500 கிராம் மட்டன், 200 கிராம் சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன், 1 பச்சை மிளகு. ஃபைனலாக குழம்புல ஆட் பண்ணுறதுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும். வறுக்கிறதுக்கு தேங்காய் 1 கப், அதுக்கு கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே பெருஞ்சீரகம் 2 டீஸ்பூன், பட்டை 2 ஸ்மால் பீஸ், ஏலக்காய் 2, கிராம்பு 2, நட்சத்திர சோம்பு 1, பே லீவ்ஸ் 1. இதையெல்லாம் ஃபஸ்ட்டு பேன் ஹீட் ஆன அப்புறம் அதில் போட்டு வறுக்கணும். அடுத்ததாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதை 1 மினிட் கொஞ்சம் நல்லா வரட்டிக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக வறண்ட அப்புறம் அதுக்கு கூட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா மசாலா பவுடர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பொடிச்சு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் வச்சு அது ஹீட் ஆன அப்புறம் அதில் 1/4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி, அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் கொஞ்சம், பட்டை 1-2 பீஸ், ஏலக்காய் கொஞ்சம், கிராம்பு, நட்சத்திர சோம்பு, பே லீவ்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் வரட்டிட்டு அதுக்கு கூடவே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 பச்சை மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டிக்கோங்க. பச்சை மிளகு 2 எண்ணம் போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், அதுக்கு கூட 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா ஸ்மெல் போகிறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வறுத்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அந்த பவுட்ரை இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கோகோனட் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப தண்ணி விடாதுங்க. அதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். தண்ணி ஆட் பண்ண அப்புறம் அதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதை கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. கொஞ்சம் அந்த மசாலா வாட்டர் கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் அதுக்கு கூட மட்டன் ஆட் பண்ணுங்கள். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் உப்பையும் கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. சால்ட் இல்லைன்னா கொஞ்சம் சால்ட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மட்டன் வேகிறதுக்கு எப்படியும் நிறைய நேரம் ஆகும். 10 விசில் எனக்கு ஆகும். உங்கள் குக்கரில் எப்படி விசில் இதோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. விசில் போட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் போன அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் குழம்புல குக்கர் திறக்கும்போ எப்போவுமே மேலே ஆயில் அப்படி ஃபார்ம் ஆகி நிற்கும். அப்படி நின்றுனாலே உள்ள மட்டன் எல்லாமே நல்லா வெந்திருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறமா அது லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் திரும்ப ஒரு ஹீட் பண்ணி அதில் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மணம் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக ஹீட் பண்ணுறதில். நம்மளோட மட்டன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.